வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் அணைவு வேதியியல் பாடத்திலிருந்து அணைவு சேர்மங்களில் மாற்றியம். இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அணைவு சேர்மங்கள் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ மாற்றியம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கரிம வேதியியலில் கரிம சேர்மங்களுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது, அதை தான் நம்ம மாற்றியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பண்பு அணைவு சேர்மங்களுக்கும் இருக்குது. அப்போ மாற்றியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு சேர்மங்கள் இருக்குது அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சேர்மங்கள் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சேர்மங்களோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், சரியா? இதில் எத்தனை அணுக்கள், ஏதோ ஒரு அணு இருக்கோ, ஏதோ ஒரு தனிமம் இருக்கோ, அதே தனிமம் அத்தனை அணுக்கள் இன்னொரு சேர்மத்திலையும் இருக்கும். அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த ரெண்டு சேர்மங்களும் ஒரே சேர்மங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறுபட்ட சேர்மங்கள். ரெண்டுத்துக்கு ஃபார்முலா ஒன்று. அப்போ வேறுபட்ட சேர்மங்கள்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது நம்ம இரட்டையர்கள் பார்த்துருப்போம், ட்வின்ஸ் இல்லையா? இந்த ட்வின்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க? ரெண்டு பேரும் அச்சு அசலில் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஆளா இல்லை இல்லையா? ரெண்டு பேரும் வேறு வேறு பர்சன். ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறுபடும், தோற்றம் மட்டும் வேணால் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேதி சேர்மங்களில் மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுடைய அவங்க உண்மையிலே வேறு வேறு. அந்த வேறு வேறு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்னா, அந்த வேதி சேர்மத்துக்கு ஒரு பண்பு இருக்குள்ள, இயற்பண்பு, வேதிப்பண்புன்னு. அந்த பண்பில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கலர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம யோசிப்போம், என்னடாது இந்த ரெண்டு சேர்மத்துக்கும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது, ஆனால் வேறு கலர் இருக்கே, அல்லது வேறு மாதிரி பிணைப்பு இருக்கே, அல்லது வேறு மாதிரி அமைப்பு இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை வச்சு தான் அதை மாற்றியங்கள் அப்படிங்கிறத பிரித்து உணர முடியும். அப்போது அணைவு சேர்மங்களில் மாற்றியம் என்றால் என்ன? அப்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு உடைய சேர்மங்கள். இப்போ அணைவு சேர்மம்ன்றப்ப அதில் என்ன இருக்கும்? மைய உலோக அணு இருக்கும் இல்லையா? மைய உலோக அணு அல்லது அயனியை சுற்றி ஈனிகள் புறவெளியில் வெவ்வேறு விதத்தில் அமையும். அதனால் அந்த சேர்மங்கள் மாறுபட்ட இயற்பண்புகள் மற்றும் வேதிப்பண்புகளை பெற்றிருக்கும். இதுதான் மாற்றியம். இந்த அணைவு சேர்மங்களில் மாற்றியத்தை இரண்டு பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று யாருன்னா கட்டமைப்பு மாற்றியங்கள், இன்னொன்று புறவெளி மாற்றியங்கள். இப்போ மாற்றியம்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு மாற்றியத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும், நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கலாம். அந்த வார்த்தை தான் அந்த மாற்றியத்தோட அடிப்படையே. அப்போ மாற்றியம்னு சொல்கிறப்ப, இப்போ கட்டமைப்பு மாற்றியங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை கொண்டவை, ஆனால் எதில் வேறுபடும்? அந்த மூலக்கூறில் இருக்கிற கட்டமைப்பில் மாறுபாடு இருக்குது. அதனால் அந்த மாற்றியங்களை கட்டமைப்பு மாற்றியங்கள் சொல்கிறோம். இப்போ இன்னொரு மாற்றியம் வந்து புறவெளி மாற்றியம். அப்போ அது மாற்றியங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட சேர்மங்களாக இருக்கும், ஆனால் புறவெளியில் அந்த அணுக்கள் அல்லது ஈனிகள் அமைந்துள்ள இடம் வந்து வேறுபடும். அதனால் அதை புறவெளி மாற்றியம்னு சொல்கிறோம். அப்போ கட்டமைப்பு மாற்றியம்னா என்ன, மாற்றியங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்டதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அணைவில், அணைவில், அணைவுனா யார்? ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற அணுக்களுக்கிடையே பிணைப்பு மாறுபடுகிறது. அதனால தான் அணைவோட கட்டமைப்பு மாறுகிறது. கட்டமைப்புனா என்னது? அந்த அணுக்கள் மூலமாக அந்த மூலக்கூறு எவ்வாறு கட்டி அமைக்கப்பட்டிருக்கோ அதுதான் கட்டமைப்புன்னு சொல்லுவோம். அப்போ அணைவில் உள்ள அணுக்களோட பிணைப்பு மாறிடுது இல்லையா? அதனால் அதை கட்டமைப்பு மாற்றியம் சொல்கிறோம். அப்போ அமைப்பு, அமைப்புனா ஸ்ட்ரக்சர், அமைந்திருக்கிற விதம், சரியா? எனவே வெவ்வேறு அமைப்பு வாய்ப்பாடுகளை பெற்றுள்ளது. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, ஆனால் அமைப்பு வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்குது. இந்த மாற்றியங்களோட இன்னொரு முக்கியமான வகை என்னது? புறவெளி மாற்றியம். இப்போ புறவெளி மாற்றியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் இருக்கும், சரியா? ஆனால் மைய உலோக அயனி, அணைவு அணைவு கோலத்துக்குள்ள மைய உலோக அயனியும் ஈனியும் இருக்கும் இல்லையா? இந்த மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடையில ஒரே மாதிரியான பிணைப்பு தான் இருக்கும்.
ஆனால் எதில் வேறுபட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புற வெளியில் இந்த த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முப்பரிமாண அமைப்பில் அந்த மூலக்கூறை பார்த்தீங்கன்னா ஈனிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மாறுபட்டு இருக்கும். மற்றபடி அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று, மைய உலோக அயனி ஒன்று, ஈனிகளும் ஒரே மாதிரி இருக்கும். இது மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடையில இருக்க பிணைப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது எங்கே அமைஞ்சிருக்கோ முப்பரிமாண புற வெளியில் அதில் மாறுபட்டு இருக்கும். இந்த கட்டமைப்பு மாற்றியங்களில் நான்கு வகையான மாற்றியங்களை பற்றி தான் நம்ம வரப்போகிற வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன? அயனியாதல் மாற்றியங்கள், இணைப்பு மாற்றியங்கள், அணைவு மாற்றியங்கள், கரைப்பானேற்ற மாற்றியங்கள். பாருங்கள், இந்த மாற்றியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த முன்னாடி இருக்க வார்த்தை தான் நமக்கு கீ பாயிண்ட்டே. ஸோ நம்ம நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த முன்னாடி இருக்கிற வார்த்தையோட அடிப்படையில் தான் அந்த மாற்றியங்கள் அமையும். புரியுதா? அதே மாதிரி இந்த அணைவு சேர்மங்களில் மாற்றியத்தோட இன்னொரு வகையான புறவெளி மாற்றியங்களில் ரெண்டு வகையான மாற்றியங்கள் இருக்குது. முதல் வகை வந்து வடிவ மாற்றியங்கள், இரண்டாவது ஒளி சுழற்சி மாற்றியங்கள். அப்போது கட்டமைப்பு மாற்றியங்களில் நாலு வகை இருக்குது, புறவெளி மாற்றியங்களில் இரண்டு வகை இருக்குது. மொத்தம் இந்த ஆறு விதமான மாற்றியங்களை பற்றி தான் இனி வரப்போகிற வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா?